எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீகிதம்லா. இன்னைக்கு வந்து நம்ம டெக்னோ போவா 5G ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓர்வி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நமக்கு வந்து தாறுமாறாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்னோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேன்செஸ்டர் சிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை மேன்செஸ்டர் சிட்டியோட கொலாபரேட் பண்ணி நமக்கு வந்து பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு வந்து போவோ 5G மேன்செஸ்டர் சிட்டி அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். டைமண்ட் சிட்டி 900 5G ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து DDR5 8GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz LCD ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 20,000 rupees வந்து ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. அமேசானில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்னோ ஃபோன் தான் வந்து கிடைக்குது. ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லா வெயிட்டாக வந்து இருக்குங்க. ஏன்னா இதில் வந்து நமக்கு 6000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, 6000mAh பேட்டரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து வெயிட் வந்து ஒரு 220g மேலே இருக்குது. ஃபோன் வந்து நல்லா வெயிட்டாகவே தெரியுது. பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. டிசைன் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாக்ஸில் நமக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நமக்கு வந்து டெக்னோட யூசர் மேனுவல் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 12 மந்த்ஸ் வாரண்டி அப்படின்னு சொல்லி டெக்னோட வாரண்டி கார்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நமக்கு கேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேஸ் மேலே நமக்கு வந்து பெருசாக மேன்செஸ்டர் சிட்டி அப்படின்னு சொல்லி மேன்செஸ்டர் சிட்டியோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 18W சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. 6000mAh பேட்டரி கொடுத்து வெறும் 18W சார்ஜர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனே ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கெவலார் ஸ்டைப்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேன்செஸ்டர் சிட்டியோட பிராண்டிங் இருக்குது. ஃபோன் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் ஹோல்ட் பண்ணும்போது நல்லா ஒரு ப்ரீமியம் ஃபீலிங் வந்து வருது. ஆனால் ஃபோன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபோனில் நம்ம வந்து அந்த கேஸை வந்து போடலாம். ஸோ கேஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சுமார் குவாலிட்டி கேஸ் தான். ஆனால் நமக்கு வந்து கேஸ் வந்து பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ மேன்செஸ்டர் சிட்டி அப்படின்னு வந்து நமக்கு பெருசாக எழுதியிருக்காங்க. அது வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ டெக்னோ பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த ஃபோனை வந்து நான் செட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேன்செஸ்டர் சிட்டி பிராண்டிங் இருக்குது. டெக்னோ போவா 5G அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 2MP நமக்கு வந்து டெப்த் சென்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு QVGA கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலாக ஒரே ஒரு 50MP கேமரா இருக்குது அப்படின்னு மட்டும் நம்ம வந்து கணக்கெடுத்துக்கலாம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 120Hz LCD ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. 16MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து 128GB UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்குது. DDR5 8GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை, ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் வந்து நமக்கு 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18W சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை. மேலே வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து கிளீனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் பவர் பட்டன்லேயே தான் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா டாக்டைலாக ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 2 நானோ SIM போட்டுக்கலாம். ப்ளஸ் டெடிக்கேட்டடாக ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து போட்டுக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்து நம்மளுக்கு 11 5G பேண்ட் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து நான் ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்களோட ஒரு கஸ்டம் ஓஎஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ஓஎஸ் 8.0 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேர்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 11. ஆமாங்க, ஆண்ட்ராய்ட் 12 வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 11 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளோட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில ப்ளோட்வேர் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளோட்வேர் எல்லாமே நம்மளால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. ஆனால் சில ப்ளோட்வேர் அப்படின்னு சொல்ல முடியாது, அது வந்து கம்பெனி ஆப்ஸ் தான். ஸோ அந்த கம்பெனி ஆப்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ஆனால் கம்பெனி ஆப்ஸ் இல்லாமல் இருக்க ப்ளோட்வேர் எல்லாமே உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு.
இருக்குது. அதில் சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. ஸோ மீதி அப்ளிகேஷன்ஸை உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் மெசேஜ் அப்ளிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து கூகுளோட ஒரு ஃபோன் அப்ளிகேஷன், அப்புறம் கூகுளோட ஒரு மெசேஜ் அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு யூஎஃப்எஸ் 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, டிடிஆர் 5 ரேம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஒரு 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஃபீல் ஆகுது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே. அதே சமயத்தில் நமக்கு வந்து ஃபோன் வந்து கண்டிப்பாக செம்ம செம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோலிங்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தது இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அபவுட் ஃபோன் வந்து போகலாம். ஸோ மை ஃபோன் அப்படின்ட்டு இருக்கு, அதில் போனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச்சில் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் சப்போர்ட் எனக்கு எப்படி அப்படின்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக வந்து ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருக்கலாம், லேட்டஸ்டான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருக்கலாம், நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக இது டிசப்பாயின்மெண்ட் தான். மீதி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து 6000 mAh பேட்டரி இருக்கும். ஸோ பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு 128 GB ஸ்டோரேஜ் வந்துருக்கு. அதில் வந்து ஒரு 20 GB தான் யூஸ் ஆகும். ஸோ 100 GB கிட்ட வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான விஷயம், ஒரே வேரியன்ட் தான், 128 GB வேரியன்ட் மட்டும்தான் 20,000 rupees லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நமக்கு வந்து மெமரி கார்டு போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh பேட்டரி அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு கெப்பாசிட்டி தான். ஆனால் டிசப்பாயின்மெண்ட் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து வெறும் 18W சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் 120Hz வந்து என்னெல்லாம் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ரிஃப்ரெஷ் ரேட்டில் வந்து. ஸோ டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் நீங்கள் பார்க்கலாம்னு நமக்கு வந்து அங்கே கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120Hz ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, 60Hz ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து ஆட்டோ ஸ்விட்ச் வந்தாகும். 90Hz ஆப்ஷன் வந்து இதில் கண்டிப்பாக இல்லை, எதர் 120Hz வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து 60Hz மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளேல உங்களுக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நல்ல விஷயம் நம்ம வந்து மேனுவல் கேமரா கம்பேட்டிபிலிட்டி வந்து செக் பண்ணிடலாம். ஸோ கூகுள் கேமரா சப்போர்ட் வந்து இதுக்கு கண்டிப்பாக பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். ரா சப்போர்ட் வந்து நமக்கு பண்ணல. அப்பயும் நான் வந்து கூகுள் கேமரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஒருவேளை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஆர்எம் இன்ஃபோ அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ டிஆர்எம் இன்ஃபோ அப்ளிகேஷனில் போய் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ டிஆர்எம் இன்ஃபோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 60, 90, 120Hz நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு காட்டுது. HDR10 இருக்குது, HLG சப்போர்ட் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செக்யூரிட்டி லெவல் L3 அப்படின்னு காட்டுது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் ப்ரைமில் HD வந்து சப்போர்ட் பண்ணுறது ஒரு கேள்விக்குரியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒரு அப்டேட் கொடுத்து L1க்கு மாற்றாங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் இப்போ வந்து நமக்கு L3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு கன்சர்ன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ L3 சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் இப்போ வந்து நமக்கு இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு செம்ம வேகமாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து 3 கேமரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஆனால் அதில் வந்து 2 டம்மியான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50MP மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 2MP டெப்த்து, அப்புறம் ஒரு VGA கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 3 கேமரா அப்படின்னு சொல்லி கன்சிடரே பண்ணாதீங்க, ஒரே ஒரு கேமரா அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளால 1080p 60fps வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. அது இல்லாமல் நம்மளால வந்து 4K 30fps வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியுது. நல்ல விஷயம், ஃப்ரண்ட் கேமராவில் வந்து நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா மோட்ஸும் இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ரோ மோடும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து சில பிக்சர்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம், அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்சர்ஸ் எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா
பிக்சர்ஸ் வந்து ரொம்பவே வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து லைட் கம்மியாக தான் இருந்துச்சு, அப்போ தான் வந்து ஷூட் பண்ணோம். அப்போவும் நம்மளுக்கு வந்து டீசெண்டாக தான் வந்துச்சு, பெருசாக நாய்ஸ் வந்து நான் பார்க்கல. ஆனால் டைனாமிக் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ டைனாமிக் ரேஞ்ச் மட்டும் பெட்டராக இருக்கும். கலர்ஸ் எல்லாமே சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப சேச்சுரேட்டடும் ஆகல, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளோன் அவுட்டும் ஆன மாதிரி எனக்கு வந்து தெரில. ஸோ கலர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நேச்சுரலாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அந்த டைனாமிக் ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அந்த ஷேடோஸ்லேயும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் செல்ஃபியும் எனக்கு வந்து பெருசாக வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, இதெல்லாமே போர்ட்ரேட் மோடில் எடுத்தது தான். எஸ் டிடெக்ஷனும் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி குவாலிட்டியும் நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கேள்விதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணலாம். மறக்காமல் நம்பிக்கை தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.